பிளாஸ்டிக்கிற்கான மாற்று மூலப்பொருள் சந்தைப்படுத்தப்படும் வரை தளர்வுகள் அளித்திடவும் நகராட்சி உள்ளாட்சி அறநிலையத்துறை கடை வாடகை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ.எம் விக்ரமராஜா அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஒரு தலைமுறை காலத்திற்கு மேலாக வணிக நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகின்றது. குறிப்பாக சில்லறை மளிகைப் பொருட்கள் பாக்கிலும், உணவுப் பொருட்கள் பாக்கிலும், மருந்து பொருட்கள் பாக்கிலும், இப்படி பல வகையான மக்கள் அன்றாட பயன்பாட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் பிளாஸ்டிக் மூலமாகவே பேக்கிங் செய்து விநியோகம் செய்யப்படுகின்றது. குறிப்பாக ஒரு முறை மட்டுமே பயன்பாட்டில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை தமிழக அரசு தடை செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு முழு அளவில் தனது ஆதரவை அளித்ததுடன் அனைத்து வணிகர்களிடமும் மிகப்பெரும் விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் பொறுப்பில் உள்ள அரசும் பிளாஸ்டிக் தடை சட்டத்தை முழுமையாக தடை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாற்றுக்கருத்து இல்லாத இந்த நடவடிக்கைக்கு பேரமைப்பு தனது முழு ஆதரவை தந்தாலும், இந்த பிளாஸ்டிக் பொருட்களை ஆரம்ப கட்ட தயாரிப்பு நிலையிலேயே தடை செய்தால் மட்டுமே இத்தடை சட்டத்திற்கான முழு பயனை ஈட்ட முடியும். அவ்வாறின்றி சில்லறை வணிகர்கள், சிறு குறு வியாபாரிகள் இவர்களின் மேல் இத்தடை சட்டம் திணிக்கப்படுவதால் அபராத கட்டணங்கள் செலுத்துவதோடு அன்றாடம் விற்று வரவு செய்கின்ற ஏழை எளிய வணிகர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதனாலும் இரு வகையான மூலதன இழப்பிற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். மேலும் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கும் பிளாஸ்டிக் தடை சட்டத்தின் கீழ் கடைகள் சீல் வைக்கப்படும் என தெரிவித்திருப்பது சிறு குறு வணிகர்களை மிகப்பெரும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியிருக்கிறது. எனவே மத்திய அரசு அறிவித்துள்ள ஜூலை மாதம் வரை கெடுபிடிகள் இல்லாது வணிகத்தை இயல்பாக நடத்திட அரசு உரிய ஒத்துழைப்பு அளித்திட தமிழக அரசை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. தயாரிப்பு நிலையிலேயே பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டு முழுமையான மாற்றுப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு வரும் வரை வணிகர்களுக்கு தேவையான அனைத்து விழிப்புணர்வுகளையும் முன்னெடுத்து சென்று பிளாஸ்டிக் பொருட்களை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டுகிறோம். இதற்கு வணிகர்கள் அனைவரும் எங்களின் ஒத்துழைப்பை அளிக்க தயாராக உள்ளோம் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கடந்த ஆட்சியில் உயர்த்தப்பட்ட நகராட்சி, ஊராட்சி மற்றும் அறநிலையத்துறை கடைகள் சம விகிதமற்ற வாடகை பிரச்சினைகளாலும் நீதிமன்ற வழக்குகளாலும் வாடகை தொகை நிலுவையில் இருக்கின்றது. தற்போது நடைமுறையில் உள்ள வாடகையை வணிகர்கள் இன்று வரை செலுத்தி வருகிறார்கள். இது சம்பந்தமாக பேரமைப்பு சார்பில் அரசுக்கு பல முறை முறையீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் கொடைக்கானல், நீலகிரி, பழனி, சென்னை, பூவிருந்தவல்லி ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளை அரசு அதிகாரிகள் திடீரென சீல் வைக்க முனைந்துள்ளார்கள். பல ஆண்டுகளாக வணிகம் செய்து வரும் வணிகர்களுக்கு அரசு தீர்வு காண முனைந்துள்ள இந்த வேளையில் இந்த நடவடிக்கை வணிகர்களை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த வாடகை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு ஆய்வுக்குழு ஒன்று அமைத்துள்ளது. இக்குழு ஆய்வு செய்து வெளியிடும் நியாயமான வாடகை அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள வணிகர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரசு தீர்வு காணும் வரை வணிகர்கள் மீது அரசு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்திட அறிவுறுத்துமாறு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பணிவுடன் வேண்டுவதாக பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏ.எம் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார்.